நாங்களும் வேலை வெட்டி இல்லாத வேலைக்கு போறா பணி புள்ளி வச்சுக்கோ ரெடி. அதுக்குதான் உனக்கு வேலையா? என்ன வேலை? இதான் வேலை. இது எதுக்குண்ணா? இதுவாடா, இது வந்து சுக்கங்க மாதிரி இருக்குதுரா. இது என்ன பைத்து போய்க்குது, என்ன கை தெரியல. இது இல்லையும் போறேன், இல்லையும் போய் எங்கள் மாமாக்களை காமிக்கலாம்னு போகிறேன். எங்கள் மாமா எங்கிறான்னு பார்த்தியா? இல்லைண்ணா, அங்கே வீட்டில் இருந்தாருண்ணா. என்ன பண்ணுறாரு? சும்மா தான் இருந்தாருண்ணா. இன்னும்மா என்ன மாமா கோயில் கட்டிடுறாரு? எப்போ கும்பகோசகம் தெரியலையேண்ணா. என்ன உருகே தெரியலன்ற, பக்கத்தில் இருக்கிறீனியா? எனக்கு தெரியாதுண்ணா. ஆ, நான் திருவண்ணாமலையில் இருக்கேண்ணா. திருவண்ணாமலைக்குறியா? சரி, நான் அந்த பக்கம் போகல, வேலைக்கு போகிறதுனால. சரி, மாமா எங்கிற போய் பார்ப்போம்மா இந்த காய் கிளியா. ஆ, சரிண்ணா. இப்போ மாமா பார்த்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சியா? பகவான போய் பார்ப்போம். வர வர வர, மாமா போய் பார்ப்போம். நான் மாமா என்ன பண்ற? மாமா என்ன தான் வெளியே என்ன எலி வெளியே நோண்டிங்கடா? மாமா புழுக்குது. மாமா அந்த புழுக்கு தான் தேடிங்கிறேன். ஐயோ ஐயோ, சரகடிக்கு ஒருத்தன் கூட வீடியோல பாத்தேமா, அந்த மண்புழு போட்டு குடிச்சா குடுக்க மாட்டேங்க. என்ன நோண்டி எடுக்கணும்? ஒரு 20 மண்புழு எடுக்கணும். ஆமா, இப்ப நீங்க ஏன் வந்தீங்க? நான் நோண்டுறதுக்கு உனக்கு வேற வேற வேலை வெட்டியே கிடையாது. என்ன கேட்டா அதே மாதிரி? ஏன்டா கேட்டவனா? இல்ல, எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம வாயில வச்சு நோண்டிங்க. அதுல பாய் என்ன விஷயம் இது அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? இந்த செடி பாத்தீங்களா? செடி நல்லா இருக்கு. அந்த செடியை எடுத்து அப்படியே பக்காவா நோண்டி, வேற நோண்டி காய வச்சு அப்படியே கொளுத்தி சாம்பல் எடுத்து பல்லு விளக்கணும்னா, பல்லு எப்படிப்பட்ட கரை பிளஸ் வந்து சொத்தை பூச்சி இது எல்லாமே ஒரே நாள் கிளீன் ஆகும். தொடச்சா பல்லு விளக்கணும் வந்துனா பல்லுல இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் சுத்தமாயிடும். இது இதில் பண்ணா? ஆமாம். அதே மாதிரி பண்ணுமா? ஆமாம், மொத்தமாக இலை காய் எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி சாம்பல் ஆகிட்டீங்கன்னா, டெய்லி பல்லு விளக்கும் போது பேஸ்ட் ப்ரஷ் இல்லாம இதை எடுத்து பல்லு விளக்குனீங்கன்னா பல்லுல இருக்கக்கூடிய சொத்தை பூச்சி புழு புழுவே உள்ள நெண்டி நின்றா கூட வெளியே வந்து வந்துடும். இந்த காயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொளுத்தணும். கொளுத்தி சாம்பல் ஆக்கிட்டுன்னா அது பல்பொடி. அதுதான் வந்து இன்னைக்கு சொல்றீங்க. அப்ப இது கொளுத்திட்டுனா அந்த அளவுக்குலாம் விஷம் கிடையாதுரா. ஆனா இதை விஷமா இருந்து இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். யாருக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழி சண்டை விடுறாங்கல்ல? ஆமாம், கோழி சண்டை விடுறவங்களுக்கு இது பயன்படும். யாருக்கும் இது வரலாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து பழங்காலத்து முறை. இதை வந்து நான் வந்து கோழி சண்டை விடுறவங்களுக்காக இந்த காயை வந்து ஒரு விஷயம் என்னன்றதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சுது நாம் அவங்களை சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின வித்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வருது இல்லை காயை, இந்த காயோடைய இந்த காம்பை கிள்ளிட்டு சண்டை விடக்கூடிய கோழியோட முள்ளுக்குது இல்லை? ஆமாம். அந்த முள்ளில் சொருகிட்டு அது மேலே துணி வச்சு கட்டிடணும். அப்படி தொடர்ச்சியாக வந்து இப்போ சண்டை சொல்லுவாங்கல்ல, ஜெத பண்ணியாச்சு ஆமாம் சண்டை விட போகிறோம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நேரங்களில் இந்த முள்ளோட காம்பை கிள்ளிட்டு அந்த முள்ளில் இந்த மாதிரி முள் இருக்குது இல்லை, இதில் சொருகிடணும். சொருகி விட்டு மேலே துணியை வச்சு கட்டி அப்படியே விட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷம் அந்த முள் வழியாக ஊறி 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 அந்த முள்ளிலே இருக்கும். அப்போ சண்டை விடும்போது என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழத்தெல்லாம் சொரிகிரி சுத்தம் பண்ணி எடுப்பாங்க. எடுத்தாலும் கூட இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக விஷம் ஊறி இருக்கிறதால கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா மறுபடியும் வெளியே ஊறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, எதிர்கோழி அடிக்கும் போது எதிர்கோழி வந்து தேலை தேல் கூட்டிச்சுன்னா கோழி என்ன ஆகும்? ஓடும். அதே மாதிரி இதை அந்த முள்ளில் சொருவி அதன் மூலிமா அந்த கோழி அடிச்சதுன்னா எதிர்கோழி வந்து விஷம் ஏறி கத்தினியாக அலறி வச்சுன்னு ஓடி போயிடும். பந்தயம் இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதில் வந்து இது வந்து ஒரு சூதாட்டம் தான், இருந்தாலும் மக்களுக்கு தெரியாத விஷயம்.
வேற எதுவும் இதுல மக்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, அந்த வைத்தியம் எதுவும் பண்ண முடியாது. மக்களுக்கு தான் வைத்தியம் சொன்னமாடா, அதான் பல்வழி சொல்லிட்டு வேற எதுனா வேற பண்ணலாம். அதாவது கண் நோய்க்கு மருந்தா மாத்தலாம், இதை வந்து நல்லா இடிச்சு சூக்கு நூறா எடுத்து எண்ணெயில போட்டு காய்ச்சி தலையில மூஞ்சி தலையெல்லாம் நல்லா தேய்ச்சின்னு வந்தா முடி நல்லா வளரும். அது மட்டும் இல்ல, கண் பார்வை கொலை கொஞ்சம் அந்த நரம்பு சின்ன சின்ன பிரச்சனைங்க தான் சரியாகும். இது யாரும் பயன்படுத்த இதெல்லாம் எங்கே போய் தேடி பயன்படுத்த போகிறாங்க? இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். ஓகே, உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தால் நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். மக்களுக்கு நல்லா காமிங்க காய், இதுதான் கண்டங்கத்திரிக்காய். இதுதான் கண்டங்கத்திரிக்காய், இதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பொரியல் பண்ணி சாப்பிட சொல்கிறேன் கத்திரிக்காய். ஒரு கண்ணங்கத்திரி கத்திரிக்காய் ஞாபகத்தில் போயிட்டுமாம்மா. கண்ணங்கத்திரி இதுலேயே வந்து நீ சொல்கிற மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிடக்கூடியதில் இதே மாதிரி முள் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் பெரிய காய் இருக்குது சமையல் செஞ்சு சாப்பிட்றது. அது வந்து முள் கத்திரி. முள் கத்திரி நம்ம கத்திரிக்காய் அப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், காய் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி முள்ளுங்க வரும், அதுக்கு பேர் முள் கத்திரி. அது இதெல்லாம் விட நம்ம சாதாரண கத்திரிக்காயெல்லாம் விட வந்து பலம் வாய்ந்தது, வளம் வாய்ந்தது, உடலுக்கு வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் அது கிடைக்கிறதுல விவசாயம் யாரும் அதிகம் பண்ணுறது இல்லை. சரி, வேற மக்களுக்கு வந்து ஒரு சல்யூட்டை போடுங்க. வணக்கம் சொல்லு தம்பி. வணக்கம். லைக் பண்ண சொல்லு, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓ, டவுட் பண்ணி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு இப்போ அவர் ட்ரெயின் பண்ணுறீங்களா? அன்பான தமிழ்நீங்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இப்போது காண்பித்த மூலிகையின் பெயர் கண்டங்கத்திரி. இதை பயன்படுத்தி என்னென்ன நோயிலிருந்து விடுபடலாம் என்பதை கூறியிருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் 9677578213 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு எங்களிடம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே, நன்றி.